அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கறது 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு என்எம்எம்எஸ் எக்ஸாமுக்காக சமூகறிவியல் பாடத்தில் வரலாறு பகுதியில் விஜயநகர பேரரசு என்ற இந்த தலைப்பில் டெஸ்ட் 11 அப்படின்ட்டு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த டெஸ்டானது என்எம்எம்எஸ் எக்ஸாம் மாணவர்களுக்கு மட்டும் இல்லாமல் டிஎன்பிஎஸ்சி, டெட்டு, டிஆர்பி, போலீஸ் எக்ஸாம் எழுதக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். 1. விஜயநகர பேரரசு தோற்றுவிக்கப்படும் போது இருந்த டெல்லி சுல்தான் யார் அப்படின்னா முகமது பின் துக்ளக். முகமது பின் துக்ளக் காலத்தில் தான் விஜயநகர பேரரசு தோற்றுவிக்கப்பட்டது. 2. விஜயநகர பேரரசு எத்தனை ஆண்டுகள் ஆட்சி செய்தது? 200 ஆண்டுகள் ஆட்சி செய்தது. அடுத்த க்வெஸ்சனு, விஜயநகரம் என்பதன் பொருள் வெற்றியின் நகரம். விஜயநகரம் என்பதன் பொருள் வெற்றியின் நகரம். 4வது க்வெஸ்சனு, விஜயநகர பேரரசை தோற்றுவித்த சகோதரர்கள் ஹரிஹரர், புக்கர். விஜயநகர பேரரசை தோற்றுவித்தவர்கள் ஹரிஹரர் மற்றும் புக்கர். விஜயநகர பேரரசு தோற்றுவிக்கப்பட்ட இடம் துங்கம்பத்ரா நதிக்கரை. கர்நாடகாவில் கிருஷ்ணா நதியினுடைய துணை நதியான துங்கம்பத்ரா நதிக்கரையில் தான் விஜயநகர பேரரசு தோற்றுவிக்கப்பட்டது. அடுத்த க்வெஸ்சனு, ஹரிஹரர் மற்றும் புக்கர் எந்த அரசர்களிடம் பணி செய்தனர்? துக்ளக் வம்ச அரசர்களிடம் பணி செய்தனர். துக்ளக் வம்ச அரசர்களிடம் பணி செய்து அவருடைய இயலாமையை பயன்படுத்திக்கிட்டு இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, விஜயநகர பேரரசை சுதந்திரமான ஒரு அரசாக தோற்றுவிச்சுக்கிட்டாங்க. அடுத்த ஒரு க்வெஸ்சனு, விஜயநகர பேரரசு தோற்றுவிக்கப்பட காரணமாக இருந்த சிருங்கேரி சைவ மடத்தின் தலைவர் யார் அப்படின்னா வித்யாரண்யர். விஜயநகர பேரரசு தோற்றுவிக்கப்பட காரணமாக இருந்தவர் வித்யாரண்யர். வித்யாரண்யர் யார் அப்படின்னா சிருங்கேரி சைவ மடத்தினுடைய தலைவர். அடுத்த க்வெஸ்சனு, விஜயநகரம் முதலில் எவ்வாறு அழைக்கப்பட்டது? வித்யாநகர், அதாவது தன்னுடைய குருநாதர் வித்யாரண்யருடைய நினைவாக ஹரிஹரர் புக்கரும் அந்த விஜயநகரத்துக்கு முதலில் எவ்வாறு பெயர் சூட்டினார்கள் அப்படின்னா வித்யாநகர் என பெயர் சூட்டினார்கள். அதுக்கப்புறம், விஜயநகர பேரரசு எத்தனை மரபுகளால் ஆட்சி செய்யப்பட்டது? 4 மரபுகளால் ஆட்சி செய்யப்பட்டது. சங்கம, சாலுவ, துளுவ, அறவீடு. இந்த 4 மரபுகளால் ஆட்சி செய்யப்பட்டது அந்த விஜயநகர பேரரசு. விஜயநகர பேரரசின் முதல் மரபு சங்கம மரபு. 1336 முதல் 1485 வரை இந்த காலகட்டங்களில் சங்கம மரபு விஜயநகர பேரரசில் ஆட்சி பண்ணாங்க. அடுத்த க்வெஸ்சனு, விஜயநகர பேரரசின் 2வது மரபு சாலுவ மரபு. 1485 முதல் 1505 வரை இந்த ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட காலத்தில் சாலுவ மரபு ஆட்சி செய்தனர். அடுத்த க்வெஸ்சனு, விஜயநகர பேரரசின் 3வது மரபு துளுவ மரபு. 1505 முதல் 1570 வரை இந்த ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட பகுதியில் ஆட்சி செய்தவர்கள் துளுவ மரபு. விஜயநகர பேரரசின் கடைசி மரபு ஆறவீடு மரபு. 1570 முதல் 1646 வரை இந்த இடைப்பட்ட காலத்தில் ஆறவீடு மரபு ஆட்சி செய்தது. முதல் மரபு சங்கம மரபு, கடைசி மரபு ஆறவீடு மரபு. அடுத்த க்வெஸ்சனு, விஜயநகர அரசர்கள் பாமணி சுல்தான்கள் ஒடிசாவை சேர்ந்த அரசர்களுடைய மோதலுக்கு காரணமாக இருந்த பகுதி. இந்த விஜயநகர அரசர்களும் பாமணி சுல்தான்களும் ஒடிசாவை சேர்ந்த கஜபதி அரசர்களும் தொடர்ந்து போரிட்டுக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கு காரணமாக இருந்த ஒரு பகுதி கிருஷ்ணா துங்கம்பத்ரா இடைப்பட்ட பகுதி. இந்த கிருஷ்ணா துங்கம்பத்ரா இடைப்பட்ட பகுதியை கைப்பற்றணும் அப்படிங்கிற போட்டி தான் காரணம். அதுக்கப்புறம் கிருஷ்ணாவுக்கும் கோதாவரிக்கும் இடைப்பட்ட கழிமுக பகுதி, இந்த பகுதி, இந்த 2 பகுதி தான் இவனுடைய தொடர்ச்சியான மோதலுக்கு காரணமாக இருந்தது. அடுத்த க்வெஸ்சனு, முதலாம் புக்கருடைய மகன் குமார கம்பண்ணா. விஜயநகர பேரரசின் முதல் மன்னர் யாருன்னா ஹரிஹரர், முதலாம் ஹரிஹரன் கூட சொல்லலாம். விஜயநகர பேரரசின் 2வது மன்னர் யார் அப்படின்னு கேட்டால் புக்கர், அவருடைய சகோதரர் முதலாம் புக்கர்னு சொல்லலாம். இப்போ முதலாம் புக்கருக்கு அடுத்தபடியாக யார் ஆட்சி பண்ணுறார் அப்படின்னா அந்த முதலாம் புக்கருடைய மகன் குமார கம்பண்ணா ஆட்சி செய்கிறார்.
அடுத்த கொஸ்டின், மதுரை சுல்தானியத்துக்கு முற்றுப்புள்ளி வைத்ததோடு அங்கு ஒரு நாயக்க அரசை நிறுவுவதிலும் வெற்றி பெற்றவர் யார் அப்படின்னா குமார கம்பண்ணா. மதுரை சுல்தானி எப்போ தொடங்குச்சு அப்படின்னா, வீரபாண்டியனுக்கும் சுந்தரபாண்டியனுக்கும் வாரிசுரிமை போர் ஏற்படும் போது மாளிகாப்பூர் அங்கே படையெடுத்து வந்தார்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். அப்போ வீரபாண்டியன் வந்து தோல்வி அடைஞ்சிட்டாரு, சுந்தரபாண்டியன் ஜெயிச்சிட்டார், சரிங்களா. அப்போ இந்த மாளிகாப்பூர் படையெடுத்தப்பதுக்கு பிறகு மதுரையில் சுல்தானி ஆட்சி அங்கே வந்துருச்சு. ஸோ அதிலிருந்து தொடர்ச்சியாக சுல்தானி ஆட்சி இருந்துச்சு. அப்படிப்பட்ட அந்த மதுரை சுல்தானியத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தவர், அங்கு ஒரு நாயக்க ஆட்சியும் தொடங்கியவர் யார் அப்படின்னா குமார கம்பண்ணா. அடுத்த கொஸ்டின், குமார கம்பண்ணாவின் மனைவி கங்காதேவியால் எழுதப்பட்ட நூல் எது அப்படின்னா மதுரா விஜயம். இதில் ரெண்டு மூணு கொஸ்டின் பார்க்கலாம். குமார கம்பண்ணாவின் மனைவி யார் அப்படின்னு கேட்டால் கங்காதேவி. கங்காதேவியால் எழுதப்பட்ட நூல் எதுன்னு கேட்டால் மதுரா விஜயம். எதை பற்றியது அப்படின்னு ஒன்று கேட்டால் விஜயநகர மன்னர்கள் மதுரையை கைப்பற்றி அதை வெற்றி பெற்றதை பற்றி கூறக்கூடிய ஒரு நூல் தான் மதுரா விஜயம். படையெடுப்பை பற்றி சொல்லலாம். அடுத்த கொஸ்டின், புக்கரின் மகன் யார் அப்படின்னா இரண்டாம் ஹரிஹரர். அடுத்த கொஸ்டின், பாமணி அரசரிடமிருந்து அரசிடமிருந்து பெல்காம் கோவா ஆகிய பகுதிகளை கைப்பற்றியவர் யார் அப்படின்னா இரண்டாம் ஹரிஹரர். புக்கு முதலாம் புக்கருக்கு அப்புறம் யார் வர்றாருன்னா குமார கம்பண்ணா, அதுக்கப்புறம் அவருடைய மகன் இரண்டாம் ஹரிஹரர் வராரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இரண்டாம் ஹரிஹரர் தான் இந்த பாமணி அரசர்களிடமிருந்து என்ன செய்கிறாரு, பெல்காம் கோவா போன்ற பகுதிகளை கைப்பற்றுறார். அப்புறம் இரண்டாம் ஹரிஹரரின் மகன் யார் அப்படின்னா முதலாம் தேவராயர், முதலாம் தேவராயர். அதுக்கடுத்தபடியாக ஒடிசாவைச் சேர்ந்த கஜபதி வம்ச அரசர்களை தோற்கடித்தவர் யார் அப்படின்னா முதலாம் தேவராயர் தான். இரண்டாம் ஹரிஹரருடைய மகன் முதலாம் தேவராயர் தான் கஜபதி அரசர்களை தோற்கடிக்கிறார். அதுக்கடுத்தபடியாக சங்கம வம்சத்தின் தலை சிறந்த மன்னர் யார் அப்படின்னா இரண்டாம் தேவராயர். அடுத்த கொஸ்டின், தம்முடைய படைகளுக்கு நவீன போர்முறை பயிற்சி அளிக்க இஸ்லாமிய வீரர்களை பணியமர்த்திய விஜயநகர மன்னர் யார் அப்படின்னா இரண்டாம் தேவராயர். எல்லாமே முக்கியமான ஒரு கொஸ்டின் தான். எந்த விஜயநகர மன்னர் தன்னுடைய படைகளில் இஸ்லாமிய வீரர்களை பணியமர்த்தினார் அப்படின்னு கேட்டால் இரண்டாம் தேவராயர். அடுத்து சங்கம வம்சத்தின் கடைசி மன்னர் யார் அப்படின்னா இரண்டாம் விருப்பாட்சி ராயர். சங்கம வம்சம் முதல் வம்சமான சங்கம வம்சம், அதில் கடைசி மன்னர் யாருன்னா இரண்டாம் விருப்பாட்சி ராயர். அடுத்த கொஸ்டின், விஜயநகர பேரரசின் திறமை மிக்க படைத்தளபதி மற்றும் சாளுவ வம்சத்தை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னா சாளுவ நரசிம்மர். இந்த இரண்டாம் விருப்பாட்சி ராயரை படைத்தளபதியாக இருந்த இந்த சாளுவ நரசிம்மர் அவரை கொன்னுட்டு யார் என்ன வம்சத்தை ஆரம்பிக்கிறார்னா சாளுவ நரசிம்மர் சாளுவ வம்சத்தை தோற்றுவித்தார். அடுத்த கொஸ்டின், துளுவ வம்சத்தின் ஆட்சியை தொடங்கியவர் யார் அப்படின்னா நரசநாயக்கர். துளுவ வம்சத்தை தொடங்கியவர் நரசநாயக்கர், மூன்றாவது வம்சம். அடுத்தது, துளுவ வம்சத்தின் தலை சிறந்த மன்னர் யார் அப்படின்னா கிருஷ்ண தேவராயர். ஒட்டுமொத்த நான்கு மரபுகளிலும் சங்கம சலுவ துளுவ அறவீடு இந்த நான்கு மரபுகளிலும் மிகச்சிறந்த விஜயநகர பேரரசர் யார் அப்படின்னா கிருஷ்ண தேவராயர் தான். அதே போல் அவருடைய மரபான துளுவ வம்சத்தின் தலை சிறந்த மன்னராகவும் இருந்தார். நம்ம கொஸ்டின் எப்படி கேட்கலான்னா துளுவ வம்சத்தின் தலை சிறந்த மன்னர் யார் அப்படின்னு கேட்கலாம். கிருஷ்ண தேவராயர், கிருஷ்ண தேவராயர் எந்த மரபை சார்ந்தவர்னு கேட்கலாம், துளுவ வம்சம். அடுத்த கொஸ்டின், கிருஷ்ண தேவராயர் எத்தனை ஆண்டுகள் ஆட்சி செய்தார், 20 ஆண்டுகள் ஆட்சி செய்தார். அடுத்த கொஸ்டின், கிருஷ்ண தேவராயரால் சிறையிலிருந்து மீட்டு மீண்டும் அரியணையில் அமர வைக்கப்பட்ட பாம்னி சுல்தான் யார் அப்படின்னா முகமது ஷா. இந்த முகமது ஷாவை அவருடைய அமைச்சர் வந்து தோற்கடித்து அவரை சிறைப்படுத்துகிறார். அதுக்கப்புறம் கிருஷ்ண தேவராயர் போயிட்டு அந்த மன்ன சுல்தான் முகமது ஷாவை மீட்டு மீண்டும் அவருக்கே அரியணையில் அமர வச்சிடறாரு. அடுத்த கொஸ்டின், கிருஷ்ண தேவராயரோடு போர் புரிந்து தனது மகளை தருவதாக கூறி சமாதானம் செய்து கொண்ட ஒடிசாவின் கஜபதி வம்ச மன்னர் யார் அப்படின்னா பிரதாப ருத்திரன். ஒடிசாவில் ஆட்சி செய்த வம்சம் கஜபதி வம்சம், அந்த மன்னர் யாருன்னா பிரதாப ருத்திரன். அதுக்கப்புறம் 31, போர்ச்சுகீசிய பீரங்கி படை வீரர்களின் உதவியோடு கோல்கொண்டா சுல்தானை தோற்கடித்தவர் கிருஷ்ண தேவராயர்.
அப்போ கிருஷ்ணதேவராயர் கோல்கொண்டா சுல்தானை தோற்கடித்தார். கிருஷ்ணதேவராயருக்கு உறுதுணையாக இருந்த ஒரு பீரங்கி படை எந்த நாட்டு பீரங்கி படைனா போர்ச்சுகீசிய நாட்டு பீரங்கி படை. ஏன்னா கிருஷ்ணதேவராயர் காலத்தில் இந்த விஜயநகர மன்னர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா போர்ச்சுகீசியர்களுடன் நெருங்கிய நட்புறவு கொண்டிருந்தாங்க. இப்படி கூட ஒரு கொஸ்டின் கேட்கலாம், போர்ச்சுகீசியர்கள் எந்த மன்னர்களுடன் நெருங்கிய நட்புறவு கொண்டிருந்தனர் அப்படின்னா விஜயநகர மன்னர்களுடன், அல்லது விஜயநகர மன்னர்கள் எந்த வெளிநாட்டினருடன் மிக நெருங்கிய நட்புறவு கொண்டிருந்தார்கள் அப்படின்னு கேட்டாலும் போர்ச்சுகீசியருடன் நெருங்கிய நட்புறவு கொண்டிருந்தார்கள்னு சொல்லலாம். அடுத்த கொஸ்டின், பீஜப்பூர் சுல்தானிடமிருந்து கிருஷ்ணதேவராயர் கைப்பற்றிய பகுதி ரெய்ச்சூர் பகுதி. அடுத்த கொஸ்டின், கிருஷ்ணதேவராயரது தலைநகரம் ஹம்பி, அவருடைய தலைநகரம் எதுன்னா ஹம்பி. அடுத்த கொஸ்டின், கிருஷ்ணசாமி கோயில், அசாரா ராமசாமி கோயில், விட்டலாசாமி கோயில் போன்ற புகழ்பெற்ற கோயில்களை கிருஷ்ணதேவராயரால் கட்டப்பட்ட அல்லது கட்டிய இடம் எது அப்படின்னா ஹம்பி. அப்போ கிருஷ்ணசாமி கோயில், ஹசாரா ராமசாமி கோயில், விட்டலசுவாமி கோயில் இந்த கோயில்கள்லாம் இந்த புகழ்பெற்ற கோயில்கள்லாம் எங்கே இருக்குதுன்னு கேட்டால் ஹம்பியில் இருக்குது. சரியா, இது யார் கட்டினது அப்படின்னு கேட்டால் கிருஷ்ணதேவராயரால் கட்டப்பட்டது. அடுத்தது, கிருஷ்ணதேவராயரால் கட்டப்பட்ட நுழைவு வாயில்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன அப்படின்னா ராய கோபுரம்னு பேர். அந்த நுழைவாயில் கிருஷ்ணதேவராயர் கட்டிய நுழைவாயில்களுக்கு எல்லாமே ராயர் கோபுரங்கள்னு பேர். இப்போ விஜயநகர மன்னர்கள் கட்டிய கோயில்கள் பார்த்தீங்கன்னா அந்த நுழைவாயில் கோபுரங்கள் மிக உயரமாக இருக்கும். சோழர்கள் கட்டிய கோயில் பார்த்தீங்கன்னா கருவறைக்கு மேலே உள்ள கோபுரங்கள் உயரமாக இருக்கும். தஞ்சை பெரிய கோபுரம் பார்த்தீங்கன்னா கருவறைக்கு மேலே மிக உயர்ந்த ஒரு கோபுரம் இருக்குது, அது சோழர்களுக்கு எடுத்துக்காட்டு, அதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். நுழைவாயில் சின்னதாக இருக்கும், கருவறை மேலே கோபுரம் பெருசாக இருக்கும், உயரமாக இருக்கும். அதுபோல் விஜயநகர மன்னர்கள் கட்டிய கோயில் பார்த்தீங்கன்னா கருவறைக்கு மேலே வந்து கோபுரம் சிறியதாக இருக்கும், நுழைவாயில் கோபுரங்கள் மிக பெரியதாக இருக்கும். எடுத்துக்காட்டு நம்ம திருவண்ணாமலை கோயில் கோபுரங்கள் கூட சொல்லலாம். சரிங்களா, அப்போ அப்படிப்பட்ட அந்த நுழைவாயில் கோபுரங்களை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கிருஷ்ணதேவராயல் கட்டாததால் அதுக்கு ராயர் கோபுரம் அல்லது ராய கோபுரம்னு பேர். அடுத்த கொஸ்டின், கிருஷ்ணதேவராயர் பெரும் எண்ணிக்கையிலான குதிரைகளை எங்கிருந்து இறக்குமதி செய்தார் அப்படின்னா அரேபியா மற்றும் ஈரானிலிருந்து இறக்குமதி செய்தார். அப்புறம் கிருஷ்ணதேவராயரால் ஆதரிக்கப்பட்ட அவரது அவையை அலங்கரித்த எட்டு இலக்கிய மேதைகள் எவ்வாறு அழைக்கப்பட்டார்கள் அப்படின்னா அஷ்டதி கஜங்கள், அஷ்ட பஞ்சன், பஞ்சன்னா அஞ்சு, அஷ்டன்னா எட்டு, நவன்னா ஒன்பது இல்லைங்களா, அது மாதிரி அஷ்ட அப்படின்னா எட்டு, அஷ்டதி கஜங்கள், கஜம்னா யானை. இப்போ எட்டு யானைகள், யானைகளுடைய பல, யானைகளினுடைய பலம் போன்ற இலக்கிய மேதைகள் யார் அப்படின்னா இந்த அஷ்டதி கஜங்கள். அப்புறம் கிருஷ்ணதேவராயரது அவையில் இருந்த எட்டு இலக்கிய மேதைகளில் முதன்மையானவர் அல்லது முக்கியமானவர் யார் அப்படின்னு கேட்டால் அல்லசாணி பெத்தண்ணா. அவருக்கு அடுத்தபடியாக புகழ்பெற்றிருந்தவர் தெனாலி ராமகிருஷ்ணா, தெனாலிராமன் சொல்லக்கூடிய தெனாலிராமன். இதில் முதன்மையானவர் அல்லசாணி பெத்தண்ணா. அடுத்த கொஸ்டின், கிருஷ்ணதேவராயரை தொடர்ந்து ஆட்சி பொறுப்பேற்ற அவருடைய இளைய சகோதரர் யார் அப்படின்னா அச்சுதராயர். கிருஷ்ணதேவராயருடைய மறைவுக்கு பிறகு யார் ஆட்சிக்கு வந்தார்னா அவருடைய இளைய சகோதரர் அச்சுதராயர் தான் ஆட்சிக்கு வரார். அச்சுதராயருக்கு பிறகு அரியணை ஏறியவர் யாருன்னா முதலாம் வேங்கடர். முதலாம் வேங்கடருக்கு பின்னர் பதவியேற்றவர் யார் அப்படின்னா சதாசிவராயர். மிகச்சிறிய வயசு இவர் சதாசிவராயர், மிகச்சிறிய வயசு. அடுத்த கொஸ்டின், மிக சிறிய வயதான சதாசிவராயரின் பகர ஆளுநர் யார் அப்படின்னு கேட்டால் ராமராயர். இவர் மிகச்சிறிய வயதாக இருந்ததால் அவருக்கு ஒரு பகர ஆளுநரை நியமிச்சுக்கிட்டாங்க, அந்த பகர ஆளுநர் தான் ராமராயர். சதாசிவராயரின் பகர ஆளுநர் யாருன்னு கேட்டால் ராமராயர், மன்னர் சதாசிவராயர், ஆளுநர் ராமராயர். விஜயநகர மன்னர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய பேர் சிறிய வயதிலே வந்து மன்னர்களாக பதவியேற்கும்போது அவர்களுக்கு பாதுகாப்பான ஒரு ஆட்சி செய்வதற்கு ஒரு ஆளுநரை நியமிச்சுப்பாங்க. அந்த ஆளுநர்களுக்கு எப்படி பேர் சொல்லுவாங்கன்னா பகர ஆளுநர்னு சொல்லுவாங்க. அப்படி சதாசிவராயருக்கு இருந்த பகர ஆளுநர் ராமராயர். உண்மையான மன்னர் போலவே இருந்தவர் ராமராயர் தான், இவர் பேரளவுக்கு தான் மன்னராக இருந்தார் சதாசிவராயர். அடுத்து, தலைக்கோட்டை போர் நடைபெற்ற ஆண்டு 1565. தலைக்கோட்டை என்ற இடத்துல நடந்ததால் அது தலைக்கோட்டை போர். எந்த ஆண்டு நடைபெற்றதுன்னா 1565 நடைபெற்றது. இது
பாமணி சுல்தான்களுக்கும் விஜயநகர மன்னர்களுக்கும் இடையில் நடந்துச்சு. அடுத்தது ராட்சச தங்காடி போர் என்று அறியப்பட்ட போர் எது அப்படின்னா தலைக்கோட்டை போர். தலைக்கோட்டை போருக்கு இன்னொரு பேர் ராட்சச தங்காடி போர் அப்படின்னு அர்த்தம். அடுத்த க்வெஸ்சனு, தலைக்கோட்டை போரில் தக்காண சுல்தான்களிடம், அதாவது பாமணி சுல்தான்களிடம் தோல்வியுற்றவர்கள் யார் அப்படின்னா விஜயநகர அரசு. இதில் பார்த்தீங்கன்னா தக்காண சுல்தான்கள், பாமணி சுல்தான்கள் பார்த்தீங்கன்னா அகமது நகர், பிஜப்பூர், கோல்கொண்டா, பீரார், பிடார், இந்த ஐந்து அரசர்கள் சேர்ந்து போரிட்டாங்க. இதில் ஒரே ஒரு அரசு மட்டும் இதில் போரில் கலந்துக்கல, அது பீரார். இந்த அரசு தான் கலந்துக்கல. நான்கு வம்ச அரசர்கள் சேர்ந்து விஜயநகர பேரரசை தோற்கடிச்சாங்க. இப்போ தலைக்கோட்டை போரில் பங்கு பெறாத விஜய பாமணி சுல்தான் எது அப்படின்னா பீரார். பீரார் என்ற அரசு தான் அதில் பங்கு பெறல. அடுத்த க்வெஸ்சனு, கர்நாடகத்தின் கிழக்கு பகுதியில் உள்ள துங்கபத்ரா நதிக்கரையில் உள்ள விஜயநகரம் இருந்த இடம் தற்போது எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா ஹம்பி என அழைக்கப்படுகிறது. விஜயநகரம் இருந்த இடம் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஹம்பி. இப்போ விஜயநகர பேரரசின் எச்சங்கள் அல்லது சிதைவுகளுடைய மிச்சம் எங்கே இருக்குது அப்படின்னா ஹம்பி. அதை யுனெஸ்கோ வந்து இப்போ உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தலைக்கோட்டை போரில் கொல்லப்பட்டவர் யார் அப்படின்னா ராமராயர். இப்போ க்வெஸ்சன் இதில் எப்படி கேட்பாங்கன்னா, தலைக்கோட்டை போரின் போது விஜயநகர பேரரசின் மன்னராக இருந்தவர் யார் அப்படின்னா சதாசிவராயர். தலைக்கோட்டை போரின் போது படைத்தளபதியாக, விஜயநகர பேரரசின் படைத்தளபதியாக இருந்தவர் யார் அப்படின்னா ராமராயர். இந்த போர்க்களத்தில் ராமராயர் கொல்லப்பட்டுட்டார். அதுக்கப்புறம் ராமராயருடைய சகோதரர் யாருன்னா திருமலை தேவராயர். ராமராயருடைய சகோதரர் திருமலை தேவராயர். இவங்க ரெண்டு பேரும், அதாவது சதாசிவராய் மன்னர் சதாசிவராயரும் ராமராயருடைய சகோதரரான திருமலை தேவராயரும் எஸ்கேப் ஆகிட்டாங்க போர்க்களத்திலிருந்து தப்பிச்சு. சந்திரகிரி அப்படிங்கக்கூடிய இடத்துல போயிட்டு ஆரவீடு அப்படிங்கக்கூடிய வம்சத்தை தொடங்கிட்டாங்க. அப்போ முன்னா கடைசி வம்சமான ஆரவீடு வம்சத்தின் ஆட்சி சந்திரகிரியில் தொடங்கியவர் யாருன்னு கேட்டால் திருமலை தேவராயர். ஆரவீடு வம்சத்தின் புதிய தலைநகரை உருவாக்கிய இடம் பெனுகொண்டா. ஏற்கனவே தலைநகரம் ஹம்பி, அது அந்த ஹம்பி தான் முன்னால் என்னவாக இருந்துச்சு விஜயநகரமாக இருந்தது, அப்புறம் ஹம்பின்னு பேர் மாற்றம் வந்துச்சு தற்பொழுது. அப்புறம் இந்த ஆரவீடு வம்சம் ஆட்சி எங்கே தலைநகராக வச்சு தொடங்குறாங்க அப்படின்னா பெனுகொண்டாவில் தலைநகராக வச்சுட்டு தொடங்குறாங்க. பீஜப்பூர் கோல்கொண்டா சுல்தான்களின் சூழ்ச்சியால் விஜயநகர அரசு இறுதியாக வீழ்ச்சியுற்ற ஆண்டு எப்போ அப்படின்னா 1646. ஸோ இப்போ தான் வீழ்ச்சி அடைஞ்சிருது. கிட்டத்தட்ட 200 ஆண்டு காலம் ஆட்சி செய்கிறாங்க. 1646 அந்த பாமணி, அந்த பாமணி சுல்தான்களான பீஜப்பூர் கோல்கொண்டா சுல்தானுடைய சூழ்ச்சியால் விஜயநகர பேரரசு வீழ்ச்சி விட்டுருச்சு. அடுத்த க்வெஸ்சனு, அரச உரிமையை முறைகேடாக கைப்பற்றியவர் யாருன்னா சாளுவ நரசிம்மர். அதாவது குறுக்கு வழியில் கைப்பற்றியவர் யாருன்னா சாளுவ நரசிம்மர். அப்புறம் நிர்வாகம், விஜயநகர பேரரசு எவ்வாறு பிரிக்கப்பட்டிருந்தது அப்படின்னா பேரரசு பல மண்டலங்களாக பிரிக்கப்பட்டிருந்தது. மண்டலம் அப்படின்னா மாநிலம்னு அர்த்தம். தற்பொழுது இருக்கக்கூடிய மாநிலங்கள் மாதிரி அன்னைக்கு மண்டலம்னு சொல்லுவாங்க, அப்போ பிரிக்கப்பட்டது. ஒவ்வொரு மண்டலமும் எப்படி பிரிச்சுருந்தாங்கன்னா பல நாடுகளாக பிரிச்சுருந்தாங்க. நாடுகள் அப்படிங்கிறது மாவட்டங்கள், இப்போ மாவட்டம்னு சொல்கிறாங்க இல்லையா, அது மாதிரி மாவட்டம். ஒவ்வொரு மாவட்டமும் பார்த்திங்கன்னா ஸ்தலமாக பிரிச்சுருந்தாங்க. ஸ்தலங்கிறது இப்போ இருக்கக்கூடிய வட்டம். ஒவ்வொரு ஸ்தலத்துலேயும் நிறைய கிராமங்கள் இருந்துச்சு, இப்போ இருக்கக்கூடிய கிராமங்கள் மாதிரி. இப்போ கிராமங்கள் தான் மிகச்சிறிய அழகு. விஜயநகர பேரரசில் இருந்த மிகச்சிறிய அழகு எதுன்னு கேட்டால் கிராமங்கள். விஜயநகர பேரரசில் இருந்த மிகப்பெரிய அழகுன்னு கேட்டால் மண்டலம். அடுத்த க்வெஸ்சனு, விஜயநகர பேரரசில் ஒவ்வொரு மண்டலத்தையும் நிர்வகிக்கும் ஆளுநர் எவ்வாறு அழைக்கப்பட்டார் அப்படின்னா மண்டலேஸ்வரா. இன்றைக்கி முதலமைச்சர்னு சொல்கிறோம், அன்னைக்கு வந்து அந்த மண்டலத்தை நிர்வகித்த ஆளுநருக்கு பேர் மண்டலேஸ்வரா. அதுக்கப்புறம் விஜயநகர பேரரசில் கிராமத்தலைவர் எவ்வாறு அழைக்கப்பட்டார் அப்படின்னா கவுடா. கிராமத்தலைவர் கவுடா என அழைக்கப்பட்டார். அப்புறம் விஜயநகர பேரரசர்களால் அதிக எண்ணிக்கையில் வெளியிடப்பட்ட தங்க நாணயங்களுக்கு பேர் வராகன். விஜயநகர மன்னர்கள் வெளியிட்ட தங்க நாணயங்களுக்கு பேர் வராகன். அதுக்கப்புறம் விஜயநகர பேரரசர்கள் போர்ச்சுகீசியருடன் உதவியுடன் மிகப்பெரும் ஏரிகளை கட்டினார்கள் என்று கூறிய பாரசீக பயணி யார் அப்படின்னா அப்துர் ரசாக்.
அப்போ ஏற்கனவே பார்த்தோம் விஜயநகர மன்னர்கள் நெருங்கிய தொடர்பு யார் கூட வச்சுருந்தாங்க, போர்ச்சுகீசிய நாட்டினருடன் நெருங்கிய தொடர்பு வச்சுருந்தாங்க. அவருடைய உதவியோட போர்லேயும் ஜெயித்தாங்க, நிறைய போர்லேயும் ஜெயித்தாங்க, பெரிய பெரிய ஏரிகளையும் வெட்டினார்கள் அப்படின்னு கூறியவர் யார் அப்படின்னா பாரசீக பயணி அப்துல் ரசாக் கூறியிருக்கார். அடுத்த க்வெஸ்சனு, விஜயநகர பேரரசில் கில்டுகள் என்று அழைக்கப்பட்ட தொழிற்சார் அமைப்புகள் இருந்ததாக கூறியவர் பாரசீக பயணியான அப்துல் ரசாக் தான் கூறினார். இப்போ கில்டுகள் அப்படின்னா சோழர் காலத்திலே இருந்துச்சு, என்னது தொழிற்சார் அமைப்பு, வணிக அமைப்பு, தொழிற்சார் அமைப்பு, அதுபோல் விஜயநகர பேரரசு காலத்தில் இந்த கில்டுகள் இருந்துச்சு. இது இருந்ததுன்னு சொன்னி கூறியவர் யாருன்னா அப்துல் ரசாக். அப்புறம் விஜயநகர பேரரசுக்கு சீனாவிலிருந்து பட்டு இறக்குமதி பண்ணாங்க. சீனாவிலிருந்து விஜயநகர பேரரசுக்கு பட்டு இறக்குமதி பண்ணாங்க. மலபாரிலிருந்து வாசனை பொருட்கள் இறக்குமதி பண்ணாங்க. பர்மாவிலிருந்து விலை உயர்ந்த ஆபரணங்கள் இறக்குமதி பண்ணாங்க. இந்த இறக்குமதியை வச்சுட்டு மிக சிறப்பானது ஒரு வணிகம் நடைபெற்றது விஜயநகர பேரரசில். அப்புறம் கிருஷ்ணதேவராயரால் எழுதப்பட்ட தெலுங்கு மொழி காவியம் எது அப்படின்னு கேட்குறாங்க. அமுக்த மால்யதா, அமுக்த மால்யதா என்றது தான் கிருஷ்ணதேவராயல் எழுதப்பட்ட தெலுங்கு மொழி காவியம். இதில் ரெண்டு மூணு க்வெஸ்சன் கேட்கலாம். அப்போ கிருஷ்ணதேவராயல் எழுதப்பட்ட காவியம் எதுன்னு கேட்டால் அமுக்த மால்யதா. என்ன மொழியில் எழுதினார்னு கேட்டால் தெலுங்கு மொழியில் எழுதினார். அப்போ தெலுங்கு கிருஷ்ணதேவராயல் தெலுங்கு மொழியில் எழுதப்பட்ட அமுக்த மால்யதா என்ன அப்படின்னு கேட்டால் அது ஒரு காவியம். அடுத்த க்வெஸ்சனு, கிருஷ்ணதேவராயல் இயற்றப்பட்ட சமஸ்கிருத நாடக நூல் எதுன்னு கேட்டால் ஜாம்பாவதி கல்யாணம். இப்போ ஜாம்பாவதி கல்யாணம் என்ற நூலை எழுதியவர் யாருன்னு கேட்டால் கிருஷ்ணதேவராயர். ஜாம்பாவதி கல்யாணம் எந்த மொழியில் இயற்றப்பட்டது அப்படின்னா சமஸ்கிருத மொழியில். இப்போ ஜாம்பாவதி கல்யாணம் என்பது என்ன நூல் அப்படின்னா இது ஒரு நாடக நூல். இப்படி ஒரே வரிசையிலே நமக்கு மூணு நாலு கேள்வி இருக்குது நம்மளுடைய க்வெஸ்சனில். அதுக்கப்புறம் பாண்டுரங்க மகாத்தியம் என்ற நூலை எழுதியவர் யாருன்னா தெனாலி ராமகிருஷ்ணா. தெனாலி ராமன் என அழைக்கப்பட்ட தெனாலி ராமகிருஷ்ணா தான் பாண்டுரங்க மகாமாத்தியம் என்ற நூலை எழுதினார். அதுக்கப்புறம் சமஸ்கிருத பிராகிருத மொழி நூல்களை தெலுங்கு மொழியில் மொழிபெயர்த்தவர்கள் யார் அப்படின்னா ஸ்ரீநாதர், பெத்தண்ணா, ஜக்கம்மா, துக்கண்ணா, இவங்கெல்லாம் அந்த எட்டு அறிஞர்கள் இருக்கக்கூடியவர்கள். இவங்க என்ன பண்ணாங்கன்னா சமஸ்கிருத பிராகிருத நூல்களை, இவர்கள் ஆட்சி மொழி வந்து தெலுங்குக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க, தெலுங்கு தமிழ் அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க, அப்போ தெலுங்கு மொழியில் மொழிபெயர்த்தாங்க. அதுக்கடுத்தபடியாக தெலுங்கு இலக்கியத்தின் தலை சிறந்த படைப்பு எது அப்படின்னா கிருஷ்ணதேவராயர் எழுதிய ஆமுக்த மால்யதா மிகச்சிறந்த ஒரு படைப்பு. தெலுங்கு மொழி இலக்கியத்தின் மிகச்சிறந்த படைப்பு ஆமுக்த மால்யதா. அப்புறம் ஆமுக்த மால்யதா யாரை பற்றிய நூல் அப்படின்னா பெரியாழ்வாரின் மகள் கோதை தேவியை பற்றியது. ஆமுக்த மால்யதா யாரை பற்றிய நூல்னா பெரியாழ்வாருடைய மகள் கோதை தேவியை பற்றியதான் இந்த நூல். அப்புறம் ஆமுக்த மால்யதா என்பதன் பொருள் என்ன அப்படின்னா தான் அணிந்த பின்னர் கொடுப்பவர். சூடித்தந்த சுடற்கொடின்னு சொல்லுவாங்களா இல்லைங்களா, அது மாதிரி தான் அணிந்த பின்னர் கொடுப்பவர், அதுக்கு தான் ஆமுக்த மால்யதான்னு பேர். அடுத்த க்வெஸ்சனு, விஜயநகர மன்னர்களின் கட்டிட கலைபாணி என்ன அப்படின்னா விஜயநகர பாணி. இந்த விஜயநகர பாணி தான் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். அந்த தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய கோயில்களில் நுழைவாயிலில் கோபுரங்கள் மிக உயரமாக இருக்கும், அது ராயர் கோபுரம்னு சொல்லுவாங்க. இந்த ஒட்டுமொத்த விஜயநகர பேரரசினுடைய கட்டிட கலைபாணிக்கு பேர் விஜயநகர பாணி. அடுத்தது விஜயநகர பாணியின் சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னா நிறைய பெரிய பெரிய தூண்கள் நிறுவினாங்க கோயில்களில். அந்த பெரிய பெரிய தூண்களில் உள்ள சிற்ப மற்றும் செதுக்கல் வேலைப்பாடு தான் அதனுடைய சிறப்பு அம்சம். அடுத்த க்வெஸ்சனு, விஜயநகர கட்டிட தூண்களில் அதிகம் காணப்படும் விலங்கு எது அப்படின்னா குதிரை. ரொம்ப முக்கியமான ஒரு க்வெஸ்சனு. அப்போ நிறைய பெரிய பெரிய தூண்கள் கட்டினாங்க, அந்த தூண்களில் காணப்படக்கூடிய அதிகமாக காணப்படக்கூடிய விலங்கு எதுன்னா குதிரை. சரிங்களா, இது வரைக்கும் கேட்டீங்க, அமைதியாக கேட்டீங்க, இது எல்லா எக்ஸாமுக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். நம்ம ஸ்டெட்டு, டிஆர்பி, டிஎன்பிசி எல்லாருக்கும் மிக மிக இது பயனுள்ளதாக இருக்கும். கவனமாக படிங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா அவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க. நன்றி.